நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/6/2022 க்கான ராசி பலன்கள். சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6-7, மாலை 3:30-4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30, மாலை 1:30-2:30. ராகு காலம் 4:30-6, குளியை 3:04:30. யமகண்டம் 12:01:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 12:23 வரை துவாதசி, பின்பு இரவு 10:25 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:16 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் அனுபவ அறிவு பரிமளிக்கும் நாளாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். புதிய தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடுங்க. தாராள அளவில் பணவரவு கொஞ்சம் இருக்கும். சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலோங்கும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும் நல்லாக இருக்கின்றது. பெண்கள் புத்தாடை நகை வாங்க அனுகூலம் உண்டாகும். இன்று நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்ற முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் மனம் தளராது காரியங்கள் செய்வது வெற்றியை கொடுக்கும். வாக்குறுதிகள் மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்று கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எதையும் நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக செய்ய பாருங்கள். அவசரம் எதுவும் வேண்டாம். இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மீது தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பணி சுமை என்று ஏற்படுங்க. இடையூறு செய்பவரிடம் விலகி இருக்க பாருங்கள். சிக்கல்கள் ஒரு காரியத்தில் நடக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கண்டிப்பாக திறமைகள் வெளிப்படுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படுங்க. இன்று பெண்களுக்கு தலை சிறந்த நிர்வாகம் ஏற்படக்கூடும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நல்ல முடிவு எடுப்பீர்கள். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். இன்று காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். காசு பணத்தை இன்று நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். பெண்களுக்கு இன்றைய நாள் காதல் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதலில் உள்ளவர்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். உடைய காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. பொறுமை மட்டும் வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும். மாணவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்குங்க. திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. சுறுசுறுப்புடன் காரியங்கள் ஈடுபட முடியும். மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். முக்கியமான பணி நீங்கள் செய்யும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி இணைய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆறாவாரத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையான இடங்களை நீங்கள் எதையும் பேச வேண்டும், செய்ய வேண்டும். இன்று புத்திக்கு தெளிவு ஏற்படும் நாளுங்க. மனம் தளராமல் காரியங்களில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். சிறப்பு கவனம் செலுத்தினால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். பரணி, யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பாதி மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொடர்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். புத்தாடின் நகை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இனிமையான நாளாக இருக்க கொடுங்க. பேச்சு மட்டும் அளவாக பேசுங்கள். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எண்ணங்கள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை, சிறப்பான செயலை செய்து பாராட்டுக்கள் பெற முடியும். வேண்டியதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கு பயன்படுங்க. உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடும். உங்களுடைய பொருட்களை நீங்கள் கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இரவில் சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவை உட்கொள்ள பாருங்கள். ரிஷபம்
ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் இடைவு செய்பவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை ஏற்படுங்க. முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்திருந்த பணம் பயன்படும். பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். வெளியூர் பயணத்திட்டத்தில் மாற்றங்களை செய்வீர்கள். இன்னைக்கு சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகளாக தான் இருக்க முடியுங்க. இன்று உன்னதமான சூழல் இருக்கின்றது. பண வரவை நீங்கள் திருப்திகரமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை திறமை திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணியில் நாட்டம் செல்லுங்க. சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்களும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையுடன் நடக்க பாருங்கள். அதிக உழைப்பை ஏற்படுத்தி முன்னேற்ற பாதையை இன்று வழி அமைத்துக் கொள்ள முடியும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு நிர்வாகம் சிறந்து வருங்க. பெண்கள் எதை தொட்டாலும் பொன்னாக கூடும். காரியங்கள் அனைத்தும் கைகூட்டிவிடும். பெண்கள் இன்று உறவினர் வீட்டுக்கு சென்று வருவதற்கான சூழல் இருக்கின்றது. சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். ரோகிணி, இன்று திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுப செலவுகள் வந்து பின்னர் செல்லுங்க. உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். இடையூறு செவரிடம் விலகி இருக்க பாருங்கள். உங்கள் தன்னம்பிக்கை திறமை கண்டிப்பாக வரக்கூடுங்க. எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மிருக சிரிசம், சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. உணர்வு பூர்வமாக பேசுவீர்கள். மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில முன்னேற்றமான சொல் இருக்கும். முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்திருந்த பணம் பயன்படுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தைரியமாக உங்களால் கையாள முடியும். முற்போக்கான சிந்தனை என்று வெளிப்படுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இந்த நம்பிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அடுத்தவர் நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலவி பணி எளிதாக நிறைவேறிவிடும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு கண்டிப்பாக ஏற்படும். பதவி பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. அனுகூலமான நல்ல பலன் இருக்கின்றது. இன்று விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. உரிய நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் இன்று வாக்குறுதிகளை பூர்த்தி செய்து கொடுப்பவர்களாக இருக்க முடியுங்க. எந்த ஒரு வேலைகளையும் மிக சிறப்பாக செய்ய முடியும். காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கோங்க. உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சரி செய்து விட வேண்டும். அளவான மூலதனம் இருக்கக்கூடுங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசிக்காரர்கள் அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி கொள்ள முடியும். ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்குங்க, கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தைரியமாக பெண்கள் முடிவுகளை எடுக்க முடியும். பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் விட்டுவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது. பார்த்துக் கொள்ளுங்கள். படிக்கின்ற வேலையை மட்டும் பாருங்கள். என்று காதல் விஷயத்தில் கவனமாகவே செயல்பட வேண்டும். சில இடங்களில் சின்ன சின்ன தடங்கள் வரக்கூடும். காதல் கைகூடி இன்பத்தையும் கொடுக்குங்க. காதலை பற்றிய புரிதல் வேண்டுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடையினை வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம். இன்று உற்சாகம் பிறக்கும் நாளாக இருக்குங்க. மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். அக்கறையுடன் அனைவரிடமும் பணிபுரிவீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. ஆதாய பண வரவு கிடைக்குங்க. எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்குங்க. திருவாதிரை இஷ்ட தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதி கொடுக்கும். விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நண்பர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பெறுக்குங்க. தைரியமான முடிவு கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. ஆதரவற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கரம் நீட்ட முடியும். புனர்பூசம் எந்த ஒரு வேலைகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பேச்சு மட்டும் அளவாக பேச பாருங்கள்.
மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும், நம்பிக்கையுடன் செயல்பட பாருங்கள். கடகம், கடகம் ராசிரியர்கள், இன்றைய நாள் பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனை தலையிட்டு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிலர் உங்களுடைய நல்ல செயலை விமர்சனம் செய்வார்கள், பரிகாசம் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலத்தனம் போதுமானது. அதிக உழைப்பால் பண வரவு சீராகும். வாகனத்தில் மிதவேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்குங்க. இந்த சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. எதிர்காலத்தை மிகவும் அற்புதமாக நடைபெறுவீர்கள். மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். கொடுத்த கடனை திரும்பி கொடுத்து விடுவீர்கள். வாங்கி கடன்கள் அடைபட்டு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இன்று கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. நம்பிக்கையுடன் பணியில் உங்களால் ஈடுபட முடியும். இன்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கண்டிப்பாக சேர்க்கும். காதலி பற்றிய புரிதல் ஏற்படும். காதல் கைகூடி இன்பத்தையும் கொடுக்குங்க. வெற்றிகரமான காதலாக அமையக்கூடும். மாணவர்கள் தலை சிறந்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். எதிர்காலத்தை அற்புதமாக வழியமைத்துக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் மாணவர்களுக்கு வாழ்க்கையை செல்ல கொடுங்க. மாணவர்கள் பொன்னான நாளாக இன்றைய நாள் அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெளிர் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். உடைய நல்ல சிறை என்று சிலர் பரிகாசம் செய்வார்கள். அதனை மட்டும் தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். தாயிடம் தயவு செய்து முன் கோபங்கள் எதுவும் பட வேண்டாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நல்ல தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. சிறு 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 அண்டைகள் ஏற்பட்டாலும் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. நேர்மையாக பணிகளை முடித்து நல்ல விதத்தில் செயல்பட முடியும். பூசம், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. காரியங்கள் கணக்கச்சிதமாக முடிக்க முடியும். செலவுகளையும் குறைத்து கொள்ள முடியும். மனசுக்குள்ள ஒருவித தன்னம்பிக்கை ஏற்படுங்க. நிலைமைகள் எல்லாம் கண்டிப்பாக மாறும். கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும். நல்ல முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரச்சனை மட்டும் விட்டுவிடுங்கள், எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்புங்கள். ஆயில்யம் என்று அனைவருக்கும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க முடியும். செய்கின்ற செயலை மிக சிறப்பாக செய்ய முடியும். காரணம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும் விதத்தில் இருக்கின்றது. சில விஷயங்களை நீங்கள் முன்னேற்பாடு கண்டிப்பாக வேண்டும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வாகனத்தில் பொறுமையாக சென்று வர பாருங்கள். அதிக உழைப்பின் காரணமாக பண வரவு என்று சீராக கொடுங்க. விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. சமூகத்தில் அந்தஸ்து உயர கொடுங்க. சுகமான நித்திரை அமையக்கூடும். இனிய கனவுகள் வரக்கூடிய சூழல் என்று இருக்கின்றது. சிம்மம், சிம்மம் ராசி நேயர்கள், இன்று மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். பண வரவும் நன்மையை கொடுக்க கொடுங்க. அதிகாரமிக்க செயல்கள் கண்டிப்பாக செயல்படக்கூடும். சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடுங்க. சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடும். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை மிக கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுத்த பாருங்கள். பிள்ளைகளிடம் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லது. சுகமான நித்திரை என்று அமையக்கூடுங்க. இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடும். தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். தங்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகள் மீண்டும் வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். செயலில் இன்று நேர்மை இருக்குங்க. திறமைகள் வெளிப்படுங்க. உன்னதமான சூழல் ஏற்படுங்க. எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்கும். தாராள பணம் வரவு இருக்கும்.
தன்னம்பிக்கையுடன் உங்களால் எதிரும் ஈடுபட முடியும். பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. கையில் காசு பணம் இருக்கும், அதனை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கும், எதையும் அற்புதமாக எதிர்கொள்ள முடியும். இன்று பெண்களுக்கு நிர்வாகம் மிக சிறப்பாக அமையக்கூடும். காதல் கவலையை ஏற்படுத்தாது, நிம்மதியை கொடுக்கும். காதலை பற்றிய புரிதல் மட்டும் இருந்தால் போதும், காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மாணவர்களுக்கு இளமை திரும்பும் நாளாக இருக்குங்க. உன்னதமான சூழல் ஏற்பட கொடுங்க, அபரிவிதமான வளர்ச்சியும் இருக்கும். மாணவர்கள் தைரியமாக முடிவெடுக்க முடியும். கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் முடியுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்னும் உங்களுடைய கடமைகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் அனைத்துமே நிறைவேற கொடுங்க. மதி நுட்பத்துடன் செயல்பட முடியும். நல்ல உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே போல் நீண்ட தூரம் பயணங்கள் செல்ல வேண்டாம். உடலில் உஷ்ணம் கொஞ்சம் ஏறுங்க. தயவு செய்து வாரத்திற்கு 2 முறை எண்ணெய்க்கு நீங்கள் தலைக்கு தேய்த்து குளிப்பது ரொம்ப நல்லது. பூரும் உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். வெற்றிக்கான வாக்குறுதிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. கடினமான நிலைமைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சமூகத்தில் அக்கறை ஏற்பட்டுவிடுங்க. அந்தஸ்து கூடிவிடும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். எதற்கும் அச்சப்பட வேண்டாம். உத்திரம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலைமைகள் கஷ்டங்கள் எல்லாம் திறந்துவிடும். உழைப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். உன்னதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக நடந்தது கண்டிப்பாக இப்பொழுது சரியாக கொடுங்க. கஷ்டங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். இனிமையாக பேசி எதையும் செய்யுங்கள். எல்லாம் சிறப்பாக அமையுங்க. கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் செயல்களில் நேர்மை திறன் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். விட்டு கொடுத்து எதையும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடுங்க. தாராள பண வரவு இன்று இருக்கக்கூடும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது. நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களை பற்றி தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதும் மாறிவிடக்கூடும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். சுபகாரியங்கள் வெகு இலகுவாக கூடி வருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களோட பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்கள். வெற்றிகளை குவிப்பதற்கான காலகட்டங்கள் வந்துவிட்டது. தைரியமாக இருக்க பாருங்கள். தயவு செய்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எதற்கும் சில விஷயங்களை யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதும். இன்று காதல் விஷயத்தில் தெளிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். காதல் உங்களுக்கு கை கூடி விடுங்க, ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும், அதனை நீங்கள் சமாளித்து விட வேண்டும். மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். மாணவர்களுக்கான கல்வி செலவுகள் அதிகமாக இருக்கும், அதனை எப்படியும் உங்களால் தயார் செய்துவிட முடியுங்க. நன்கு படிப்பது மட்டும் ரொம்ப நல்லது. நன்கு படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மேன்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் சமூக பொறுப்புகள் கூடிவிடும். அக்கறையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். செயல்களில் இன்று நேர்மை திறன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. லகுவாக பேசி எதையும் செய்ய பார்ப்பீர்கள். நுண்கலை கட்டிடக்கலை போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. அஸ்தம் இன்று பண வரவு தாராளமாக இருக்கும். மனம் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். முயற்சிகள் இன்று முன்னேற்றத்தை கொடுக்கும். செயல்களில் நேர்மை திறன் வெளிப்படுங்க. அனைவரிடமும் இன்று பேச்சை மிக அற்புதமாக பேசுவீர்கள். சிரித்த முகத்துடன் காய் நகர்த்தி
காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இறைவன் அருளால் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். சித்திரை நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கின்றது. உழைப்பைக்கேற்று நல்ல பலன் இருக்கின்றது. சுபகாரிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரியங்கள் அனைத்தும் லகுவாக கைகூடிவிடும். எண்ணற்ற மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. இல்லம் தேடி நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் புதிய பணிகள் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது. நேர்மை திறன் என்று வெளிப்படக்கூடுங்க. யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்ள முடியும். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கும். முன் கோபங்கள் இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள். எதையும் தைரியமாக அணுக பாருங்கள். எல்லாவற்றையும் உங்களால் சரிவர புரிந்து கொள்ள முடியுங்க. பிரித்து மேயக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. ஒரு விஷயம் கொடுத்து விட்டால் அதில் உள்ள நல்லது கெட்டதைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து பிரித்து சரிவக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த வேண்டும். வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகும் நாள் என்றே சொல்ல முடியும். குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின்னர் மறையும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கையை முன்னேற்றமடைய முழு முயற்சியுடன் இருப்பீர்கள். சுமூகமான முறையில் எல்லாவற்றையும் கடந்து செல்வீர்கள். காதல் விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக கையாளிப்பீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் இனிமையாக இருக்கும். காதல் கைகூடி இன்பத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமையுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். மாணவர்கள் நிம்மதியாக என்று இருக்க முடியுங்க. எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று பேச்சை மட்டும் அளவலை என்று பேச வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடையணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை, என்று சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மனதை நீங்கள் தைரியமாக வைத்துக் கொள்ள முடியுங்க. பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு வசந்த காலமாக அமையக்கூடும். சுவாதி அளவான பணவரவை கிடைக்குங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்தியவர்கள் புதிய பணிகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வார்த்தைகளிலும் நம்பிக்கை இருக்கக்கூடும். குடும்பத்தை சாராத நபரால் சில விஷயங்களில் பிரச்சனை இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். எல்லாம் உங்களால் சாதிக்க முடியுங்க. தைரியம் மட்டும் தாங்க வேண்டும். விசாகம் என்று மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுள்ள மகிழ்ச்சி ஏற்படும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். சராசரி அளவில் பணவரவை இருக்குங்க. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பாருங்கள். நம்பிக்கையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். சேமித்து வைத்திருந்த பணம் முக்கிய செலவுக்கு பயன்படும். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். விருச்சிகம் ராசி நேயர்கள், என்ற எண்ணங்கள் எல்லாம் மிகவும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. சவால்களை ஏற்று செயல்படக்கூடிய எண்ணங்கள் உருவாகக்கூடும். தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். கூடுதல் பணப்பரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சுப செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெருமைகள் தேடி வரக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். பெண்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்துவிட்டும். மனசுக்குள்ள நிம்மதி ஏற்பட்டுவிட்டும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிட்டும். அண்டை அயலாரின் உழைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. அனைவரும் இன்று ஆதரவுடன் செயல்பட முடியும். குறுகிய பயணங்கள் அதிகரிக்குங்க. கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உறுதித்தன்மை வெளிப்படக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். அடுத்தவர் பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் கருத்துக்களை மற்றவரிடம் நீங்கள் தெரிவித்தாலும் அதனையும் சிலர் நிராகரிப்பது உங்களுடைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். கணிசமான லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. கௌரவம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறந்த செயல்கள் உருவாகும். சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு நிம்மதியுடன் இருக்கக்கூடும். காதல் விஷயத்தில் கவனம் இருக்கட்டும். காதலை பற்றிய புரிதல் வேண்டும். காதல் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சை பலபலம் என்று பேச வேண்டாம், விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்று மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. மாணவர்கள் எடுத்துக்கொண்டு முடிச்சிட வெற்றி இருக்கும்.
அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கல்வியில மென்மேலும் வளர முடியும் என்று பெண்களுக்குங்க மனசுக்குள்ள ஒருவித கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் பேச்சை மட்டும் அளவலன் என்று பேசாமல் காரியத்தை மட்டும் கண்ணும் கருதமாக செய்ய பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொண்டுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. மனசுக்குள்ள நிம்மதி உண்டாகும். சவால்களை மிக அற்புதமாக செயல்படுத்த முடியும். எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும். சுப செய்திகள் கண்டிப்பாக பெறுங்க. இடையூறுகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். வாழ்க்கையை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். அனுஷம் சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கு பயன்படும். கூடுதலாக உழைத்து காரியங்களை எதிர்கொள்ள முடியும். அண்டை அயலாரின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகள் எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்குங்க. யாருடைய பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று நம்புங்கள். அதே போல கண்டிப்பாக நடக்க கூடுங்க. கேட்டை யாருடைய விஷயத்தையும் தலையிட வேண்டாம். எதையும் நீங்கள் யோசித்து தான் செயல்படுத்த வேண்டும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாள வேண்டும். இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். சாதுரியம் வெளிப்படும் நாளின்றே சொல்ல முடியுங்க. செயல்களில் துணிவு ஏற்படும். சுகமான நிதிரை உண்டாகும். எல்லாவற்றிலும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். தொல்லைகள் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். அதற்கு காரணமாக இருப்பவரிடம் விலகி இருக்க பாருங்கள். தனுசு, தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் மனம் செயலில் புத்துணர்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. முன்னேற்றமான பாதையை அமைத்துக் கொள்ள முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு உபயோகப்பொருட்களை வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். ஏற்றுமதி செய்வதற்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல் இருக்கின்றது. கடல் கடந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்க கூடுங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிக்க கூடும். எதையும் பேசி தீர்க்க பாருங்கள். அவசரம் மட்டும் பட்டுவிட வேண்டாம். உங்களால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. கணிசமான லாபம் எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடும். நிம்மதியாக இருக்க பாருங்கள். பெண்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதனை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிராகரிக்கக்கூடாது. கவனமாக கையாள வேண்டும். பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடும். இன்று காதல் விஷயத்தில் மட்டும் கலங்கப்பட வேண்டாம். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் மாணவர்களால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கல்விக்காக உழைப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று சுக சௌக்கியங்கள் குடிப்பிட்டும் பொருளாதாரம் இன்று சீர்பட்டுவிட்டும் எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மனதை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அற்புதமாக நடக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிதானமாக பேசினால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. புதிய வாழ்க்கை அமைவதற்கான சூழல் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். போராடும் நிலைமைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும். நிர்வாகம் மிகவும் சிறந்து விளங்கும். விருந்து விழாக்கால் கலந்து கொள்ள முடியும். சாதகமான நல்ல பலனை ஏற்றுக்கொள்ள முடியும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெளிப்பட கொடுங்க. உடைய கை இன்று ஓங்கி காணப்படுங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்க கொடுங்க. பிரச்சனை மட்டும் நீங்கள்
பேசி வளர்க்க வேண்டாம், டக்கென்று முடித்துவிட பாருங்கள். உத்திராடம், கடமை கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். விருந்து விழாக்கள் கலந்து கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. முடிவுகளில் தெளிவு இருக்கக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. எல்லாம் இனிமையாக இருக்கக்கூடும். இன்றைய நாள் மிகவும் சுமூகமாக அமையக்கூடும். மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் மிகவும் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் உங்களுடைய பணிகளை செய்து முடிக்க முடியும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படும். அளவான பணம் வருவதான் கிடைக்குங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் இருக்கும். தேவையான அளவில் மனசு உங்களுக்கு இருக்குங்க. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் திறந்துவிடும். கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைத்துவிடும். கணிசமான லாபம் கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்கிட்டேயே கருத்து வெற்றுமை ஏற்பட்டது நீங்கிவிடும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. அவரிடம் நீங்கள் கோபங்கள் எப்பொழுதும் பட வேண்டாம். அவர்கள் கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. காசு பணத்தை சேமித்து வைத்திருக்க பாருங்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். அது எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும். காதலை பற்றிய புரிதல் வேண்டும். காதல் கைகூடி இன்பத்தையை கொடுக்கும். கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணியை எதிர்கொள்ள முடியும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எல்லாவித முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் கல்விக்காக மட்டுமே உழையுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அது மட்டும் இல்லைங்க, காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் செய்யுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கோங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம், கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனசுக்குள்ளே இருந்த குழப்பமும் நீங்கிவிடும். மனம் என்று தெளிவடைய கூடுங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு அற்புதமாக வழிநடத்த முடியும். புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்குங்க. ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கூடுங்க. இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. படித்து பார்த்துவிட்டு ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது. திருவோணம், இன்றைய நாள் மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். பேச்சின் இனிமும் சாதுரியும் இவற்றால் காரியங்கள் கைகூடும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். முன்னேற்றமான சூழல் இல்லாமல் இருக்குங்க. புத்துணர்ச்சி மேலோங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரச்சனை மட்டும் மேலும் மேலும் வளர்க்காமல் இருக்க பாருங்கள். அவிட்டம், தனவரவு தாராளமாக இருக்கும். வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இனிமையாக பேசி பொழுதை கிடைப்பீர்கள். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். சொகுசு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். பொது காரியங்களில் ஈடுபடுவதற்கான சூழல் இருக்கின்றது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் நாளாக இருக்கின்றது. சவால்களை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள், நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு மட்டும் சென்று வாருங்கள். கும்பம் ராசி நேயர்கள், என்று கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரியாக கொடுங்க. கும்பராசிக்காரர்கள் எடுத்தும் கௌத்தம் என்று எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீர்கள். எல்லோரையும் அளவழித்து செய்வீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் துல்லியமாக அறிந்து வெற்றி கொள்வீர்கள். சந்திராசம் பிரச்சனை இருந்தது இப்பொழுது தீர்ந்து விட்டது. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கும். எல்லாம் உங்களுக்கு சரிவர நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டோம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கால அவகாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அளவான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். மனசுக்குள்ள தைரியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்ப ஒற்றுமை மிகவும் இருக்குங்க. தேவையான அளவு பணவரவு இருக்குங்க. வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிட்டோம். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது.
கண்டிப்பாக நீங்கிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக கையாளுங்கள். பிள்ளைகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளை நீங்கள் அதிகப்படியாக அதட்ட வேண்டாம். அவரிடம் கோபமாக பேச வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் கூடுமானவரை முன்கோபத்தை மட்டும் விட்டுவிட்டு பாருங்கள். எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்புங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. பொது காரியங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டால் மனம் கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடும். காதல் இன்று கண்டிப்பாக ஜெயிக்கும், இருந்தாலும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். முடிவில் எடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் உன்னதமான சூழலை உருவாக்குங்க, கண்டிப்பாக ஜெயிக்கோங்க. மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள், எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். மாணவர்கள் அற்புதமாக செயல்பட முடியுங்க. மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நேரத்தில் அடையணிய வேண்டும். ஊதா நேரம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் கண்டிப்பாக காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சாதிக்கும் நாள், சாதனை படைக்கும் நாள். கடன் பிரச்சனைகள் திறந்துவிடும். அளவான பண வரவை கிடைக்குங்க. பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. உரிய நடவடிக்கைகள் எடுத்து காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. வாங்கிய கடனை கண்டிப்பாக அடைத்துவிட முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. தைரியமாக இருக்க பாருங்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் மனம் இன்று செல்லக்கூடுங்க. பிரச்சனைகளை மட்டும் அணுகும்பொழுது கவனம் இருக்கட்டும். சதயம் முற்போக்கான சிந்தனை இருக்கும். வேலை பளு என்று கூடிவிடும். அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பொறமையுடன் சிலர் உங்களிடம் நடந்து கொள்வார்கள். பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் செலவு செய்ய வேண்டாம். கணிசமான லாபம் கிடைக்கும். தைரியம் என்று வெளிப்படும். தடங்கல்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. மற்றவர் சொல்வதை கூர்ந்து கவனித்து எந்த ஒரு விஷயத்தையும் பேச பாருங்கள். முன்கூட்டியே டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம், அது முக்கியம். போராட்டாத்தி எதிர்பார்த்து காரியங்களில் ஈடுபட வேண்டும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அளவான பண வரவை கிடைக்க கொடுங்க. பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக விலைக்கு செல்லும். முயற்சிகளும் கண்டிப்பாக நல்ல முடிவை கொடுக்கும். தாராள மனசு இருக்கின்றது. தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. மற்றவரிடம் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்பட கூடுங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று நாம் என்ன செய்யப் போகின்றோம், எது செய்யப் போகின்றோம் என்று முன்கூட்டியே சில தீர்மானிப்பது ரொம்ப நல்லது. சிலர் உங்களை பார்த்து பொறாமை உடன் பேசுவார்கள். தொழில் வியாபாரம் செழிக்க இதமான அணுகுமுறை இருக்கும். பண மறைவை விட செலவு இன்று அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்ப நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். அதில் இருந்து வந்த சுரக்க நிலை மாறிவிடும். குடும்பத்தில் கலகலப்பு ஏற்பட்டுவிடும். எதிலும் வெறுப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடுங்க. திடீர் கோபங்கள் வருங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் அளவாக பேசுங்கள். குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மன தைரியத்தை மட்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கிவிடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சொந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். அனைவருக்கும் உறுதுணையாக இருப்பீர்கள். இன்னும் ராசியில் சந்திராஷ்டம் முடியலீங்க, கொஞ்சம் இருக்கின்றது. அதனால் குழப்பமான மனநிலை கொஞ்சம் வந்துதான் செல்லும். டக்கென்று முடிவுகள் எடுத்துவிட வேண்டாம். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லத்தில் பணி போல் எல்லாம் சுமைகள் எல்லாம் சிக்கல்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. இருந்தாலும் எச்சரிக்கையுடன் இருப்பது எப்பொழுதும் நல்லது. ஒரு மனிதன் எந்த ஒரு முடிவையும் எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் எடுத்துவிட்டால் எல்லா வித காரியங்களும் வெற்றி ஏற்பட்டுவிடும். கவலையை மறந்து செயல்பட்டுங்கள், அது போதுங்க. மனக்கவலை இருந்துவிட்டால் கூட நம்மளை மிகப்பெரிய நோயாளி ஆக்கிவிடும். நல்ல நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவதுங்க, சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்கு உணவை எடுத்துக்கொண்டு சத்தான ஆகாரத்தை பெறுவது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் இனிமையாக பேசிய பொழுதை கழிப்பீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் இன்று நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். பெண்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள்.
காதல் மனசை போட்டு குழப்பாதுங்க. ஆனால் குழப்பமான காதல் கூட இப்போது வெற்றி அடையக்கூடும். காதலில் எடுக்கும் முடிவுகள் தைரியமாக எடுக்க வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மாணவர்கள், எதையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. கவனமாக நீங்கள் பணிகளை எதிர்கொள்ள முடியும். மாணவர்கள், நல்ல வாழ்க்கையை மிக அற்புதமாக வாழ்வீர்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குவீர்கள், நல்ல முறையில் படிப்பீர்கள், எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று கவனமாக நீங்கள் பணிகளை மேற்கொள்ள முடியும். சம்பந்தமில்லாத விஷயத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். மற்றவர் விஷயத்தை தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கு பயன்படுங்க. சக நண்பர்கள் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பேச்சு மட்டும் அளவாக பேசுங்கள், எல்லாம் சரியாக நடக்கக்கூடும். உத்திரட்டாத்தி, முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட வேண்டும். நிலைமைகளை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. தியானம் தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதி கொடுக்கும். இன்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாகுங்க. ரேவதி, உடைய கஷ்டங்கள் எல்லாம் காலப்போக்கில் மாறிவிடும். தைரியமாக முடிவுகள் எடுக்க முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம், கோபப்பட வேண்டாம். முன்கோபங்கள் இல்லாமல் இருந்தாலே எல்லாம் சரியாகும். நினைத்ததை சாதிக்கும் நாளாக இருக்குங்க. நிர்வாகம் தலை சிறந்து காணப்படுங்க. சிலர் பொறாமையுடன் நடந்து கொள்வார்கள். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாங்க. நண்பர்களே, என்ற அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.